ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமி லக்ஷ்மி சேனல். இப்போ நம்ம விவசாய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ எலுமிச்சைக்காயை எப்படி நம்ம சீக்கிரமாக காய்க்க வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேங்கன்னு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எலுமிச்சை செடிக்கிற சுற்றி களையெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். மண் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால எங்கள் அப்பா கையில் எடுத்துன்னு வராரு. அப்படி உங்களுக்கு ஈரப்பதமாக இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி செனிக்கு குதியில் வச்சு கூட நோந்திக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் கள்ளிக்கிற எலுமிச்சை செடியெலாம் நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம எலுமிச்சை செடியோட கீழக்கிற கிளையெல்லாம் கட் பண்ணின்னு வந்துடலாம். ஏன்னா எலுமிச்சை காய் வந்து கீழே மண்ணில் பட்டால் ஒரு மாறி ஆகிடும். அதனால் கீழக்கிற எல்லா களையும் கட் பண்ணி விட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே நல்லா துளுரும். இந்த மாதிரி நான் கல்லி ஃபுல்லாக கட் பண்ணின்னு வந்துடலாம். நல்லா கீழே எல்லாத்துலேயும் கட் பண்ணின்னு வந்துடுங்க. இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா எப்படி கட் பண்ணுறாருன்னு. அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணின்னு வந்துடுங்க. இந்த மாதிரி கீழக்கிற கிளையெல்லாம் கட் பண்ணி வந்துடுங்க. எல்லாமே கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் மட்டையை வந்து செடியை உயரமன்றதுக்காக இப்படி வைக்கிறோங்க. ஏன்னா இந்த காயெல்லாம் மண்ணில் படைஞ்சால் அது ஒரு மாறி ஆகிடும். அதனால இந்த மாதிரி நிறுத்துறேங்க. இதுவும் நம்ம அறுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சு நடந்துருங்க எல்லாத்துக்கும். இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா அந்த சைடு வச்சு விட்டாரு. அந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்ருங்க. எல்லா நாளாக பார்க்குமோ இந்த மாதிரி நீங்கள். இப்போ அந்த தேங்காய் மட்டை சரியில்லைன்னு எங்கள் அப்பா வந்து வேறு தேங்காய் மட்டை வைக்கிறாரு பாருங்கள். அந்த தேங்காய் மட்டையை நல்லா அந்த கிளைக்கு நேராக வைக்கிறாரு. அது நல்லா தூக்கி நிற்கிறதுக்கு இந்த மாதிரி நாலா பக்கம் நீங்கள் நாங்கள் எல்லா செடியிலும் வச்சுன்னு வந்துட்டுங்க. இந்த மாதிரி நல்லா வச்சுன்னு வந்துடுங்க பாருங்கள். நல்லா ஸ்டிஃபாக வைங்க. அப்போ தான் கீழே செடி படாமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா எல்லா இடத்துலையும் குழி தோண்டி வச்சுருங்க. அப்போ தான் தண்ணி தேங்கிறதுக்கு நம்ம ஊற்றுற தண்ணி. அந்த மாதிரி எல்லா செடிக்கும் பண்ணின்னு வந்துடுங்க. தண்ணி தேங்குற மாதிரி சுற்றி சுற்றி இந்த மாதிரி பள்ளம் தோண்டி இந்த மாதிரி வச்சு விட்ருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நாலா பக்கம் பண்ணி விடுங்க. அப்போ தான் தண்ணி நல்லா தேங்கும், எலுமிச்சைக்காயும் நல்லா வரும். இந்த மாதிரி போட்டு விடுங்க. அதுவும் பூச்சி வராமங்கிறதுக்கு நீங்கள் பூச்சி மருந்தெல்லாம் அடிக்க வேணாம். முட்டை ஓடு போட்டால் கூட போதும். இங்கே பாருங்கள், நாங்கள் அந்த மாதிரி தான் முட்டை ஓடெல்லாம் போட்டுருக்குறோங்க. இந்த மாதிரி தண்ணி தேங்குற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லா செடிக்கும் பாத்தி கட்டிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் தண்ணி தேங்கும். இந்த மாதிரி நல்லா பாத்தி கட்டின்னு வந்துடுங்க. இந்த மாதிரி நாலா பக்கம் பாத்தி கட்டி முடித்தோடனே நாங்கள் தண்ணி ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், எலுமிச்சைக்காயெல்லாம் நல்லா காய்ச்சினுக்குது. இதில் ஒன்று சில ரெண்டு மூணெல்லாம் பழுத்துனுக்குது. இந்த மாதிரி நான் பண்ணின்னு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், கழனி முழுக்க இந்த மாதிரி பண்ணின்னு வந்தாச்சு தண்ணி தேங்குற மாதிரி. இந்த மாதிரி நீங்களும் பண்ணின்னு வந்துடுங்க. இந்த மாதிரி ஆட்டு எரு சாணி எருவெல்லாம் போட்டால் கூட நம்ம செடி நல்லா காய்க்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.